நம்ம சேனலை பத்தினும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். என்னடா இவ்வளோலாம் சமைச்சு வச்சுருக்காங்களோ, புரட்டாசி சனிக்கிழமையான்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்ற வழக்கம் எங்கள் மூதாதையர்கிட்ட இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாமே செய்வோம். சாமிக்கிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாமி அங்கே சாப்பிட போது மஞ்சள் தாங்க சாப்பிட போகிறோம். சாமி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்மளாம் வைப்போமான்னு தெரியலல்ல. ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். பாருங்கள், உளுந்து வடை, சூப்பரான உளுந்து வடை, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எப்படி போடுறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். இதே உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா வடையாக போட்டால் ஒரு எங்கள் வீட்டில் வந்து குழந்தைக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி புனுக்கு போண்டா மாதிரி போட்டால் என் கணவருக்கு பிடிக்கும். ஒரே மாவு தானே, ஒரு 2 செகண்டு செலவிட போகிறோம், அவ்வளோதானே. பிடிச்சதை விரும்பின மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம். பசு நெய் வீட்டில் காய்ச்சினது, புழுங்கலரிசி சாதம், பீர்க்கங்காய் வதக்கல், ஜவ்வரிசி சேமியா பாயாசம். இந்த பாயாசம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஜவ்வரிசி சேமியாவை நெய்யில் வறுத்துருங்க. ஜவ்வரிசி வந்த பிறகு சேமியாவை சேருங்க. பசும்பால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பேக்கெட் பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நான் வெள்ளம் வந்து வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகரை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓ, ரொம்ப நல்லாவே ரிசல்ட் தெரியுதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஹெல்த்தியான விஷயத்துக்கு போகலாம். தவறில்லை. வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெள்ளரி விதை, பூசணி விதை எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் என்ன செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சப்ஜா சியா அதுவும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? சூப்பரான ஹெல்த்தியான பாயாசங்க. சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார், அதாவது பருப்பு நிறைய சேர்த்துக்கணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிரும், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து பருப்பு இந்த மாதிரியான இதில் தான் கிடைக்கும். அதனால் பருப்பு நிறைய போட்டு கொஞ்சம் கெட்டியாகவே சாம்பார் வச்சுருக்கேன். அப்பளம், நம்ம வீடியோவில் நீங்கள் அப்பளம்ன்றது பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்லேயே வருஷத்தில் 1 நாளோ 2 நாளோ தான். என்னடா பிளாஸ்டிக் கவரில் போட்டிருக்கேன்னு அதுக்கு சொல்லாதீங்க. இப்போவே அது காலி ஆகிடு. எவ்வளோ வறுத்துருக்கேன்னு பாருங்கள். இவ்வளோதான் வடை போட்டுட்டு இதை வறுத்து முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த மாதிரி சுட்ட எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. அதோட நீர் மோர், அதை தாளிப்பு போட்டால் குழந்தைக்கு எனக்கும் பிடிக்கும், தாளிப்பு போடலாம் என்னோட கணவருக்கு பிடிக்கும். சரி, அவர் 1 நாள் 2 நாள் தானே வீட்டில் இருக்காங்க, பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் இஷ்டத்துக்கு இன்னைக்கு விட்டாச்சு. இதோட சூப்பரான கோக்கா பொரியல் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்க. கோக்கா சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு இந்த கோக்காயை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா, நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, நம்ம வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும் கோக்கா ஃப்ரை. அதாவது இப்போ நம்ம காட்டின சாப்பாடை நீங்கள் 1 நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். இதில் எல்லா சத்துக்களுமே இருக்கும். எல்லா காய்களுமே விலை மலிவானது தான் இப்போ. ஆனால் முருங்கைக்காய் வந்து கிராம பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி என்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டாலும், இல்லை டெய்லி சாப்பிட்றோம், ஒரு விசேஷ நாளில் சாப்பிட்றனாலும் காய் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நம்ம வீட்டில் இந்த மாதிரியான சமையலை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோன்னா நோயிலிருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாங்க. அதே மாதிரி மாத்திரை சாப்பிட்றோம் எந்த நோய்க்காக இருந்தாலும் அந்த வீரியம் வந்து குறையும், நோயோட வீரியம் குறையும், சைட் எஃபெக்ட் எதுவும் ஏற்படாமல் நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கலாங்க. இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்கலன்னா ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எப்படி இருந்ததுன்னு உங்களோட பதிவை பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி.